வணக்கம். மற்றமொரு உண்மை அரசியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கை தற்போது கடுமையானதொரு அரசியல் கொந்தளிப்பில் மூழ்கி வரும் இந்த நிலையில் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு எதிராக போராட்டங்கள் அதிகரித்து கொண்டு வருகின்றது. அத்துடன் இந்த ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கையை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்கள் நேற்று தினம் இடம்பெற்றிருந்தது. ஐநா மனித உரிமை பேரவையின் 49வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பினால் எழுந்த பதட்டம் காரணமாக இலங்கை விடயங்கள் எடுக்கப்பட உள்ள கடந்த 3ஆம் தேதி வியாழக்கிழமை உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு குறித்த அவசர விவாதம் ஒன்று நடைபெற்றிருந்தது. இதனால் திட்டமிடப்பட்ட அதே நாளில் மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையிடல் மற்றும் அதனை மையப்படுத்திய விவாதங்கள் திட்டமிட்டபடி இடம்பெறவில்லை. மாறாக நேற்றைய தினம் இலங்கை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் உரையாற்றியுள்ளது. இலங்கையின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரம் குறித்து தீவிர கரிசனை வெளிப்படுத்தியுள்ளதுடன் சிவில் சமூக மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் காணாமல் போனோரின் குடும்பத்தினர் மீதான அடக்குமுறைகள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகம் உடனடியாக வந்து இடைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உயர்ஸ்தானிகர் மிச்சட் பஜ்லட்டின் அறிக்கைக்கு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அமோக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடரில் இலங்கையின் மனித உரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்கூறல் நிலைவரம் தொடர்பாக எழுத்து மூல அறிக்கையை உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்சிலட்டினால் கடந்த வெள்ளிக்கிழமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இலங்கை மீதான விவாதத்தில் பல்வேறு நாடுகள் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தன. இலங்கை தொடர்பான விவாதத்தின் 2வது நாள் அமர்வு கடந்த 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஜெனிவா நேரப்படி காலை 9 மணிக்கு நடைபெற்றிருந்தது. அந்த அமர்வில் சர்வதேச மட்டத்தில் இயங்கும் சிவில் சமூக மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இலங்கை தொடர்பில் உரையாற்றியிருந்தனர். அண்மைய காலங்களில் இலங்கையின் சிவில் சமூக இடைவெளி மிகவும் சுருக்கமடைந்து வருவது கவலை அளிக்கின்றது. காணாமல் போனோரின் குடும்பத்தினர் மீதான கண்காணிப்புகள் மற்றும் அழுத்தங்கள் தொடர்கின்றன. அதேபோன்று சிறுபான்மையின முஸ்லிம் சமூகத்தின் மீதான அடக்குமுறைகளும் வலுவடைந்து வருகின்றது. மிக மோசமான சரத்துக்களை கொண்ட பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த நிலையில் அதன் பிரயோகம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மேலும் அச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அனைவரும் சட்ட உதவியை நாடுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும். அத்தோடு சர்வதேச சட்டங்களின் பிரகாரம் குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படாத குற்றச்சாட்டுகளின் பேரில் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். இலங்கையின் சிவில் சமூக மற்றும் மனித உரிமைகளின் செயற்பாட்டாளர்கள் மீதான அடக்குமுறைகள் தொடர்கின்றன. அதேபோன்று காணாமல் போனரின் குடும்பத்தினர் மீதும் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு அவர்கள் வந்து முகம் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். சட்டத்தண்டை கியாஸ்கிஸ் புல்லா போதிய ஆதாரங்களின்றி சுமார் 2 வருட காலம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் உலகளாவிய சட்ட வரையறைகளின் கீழ் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்தஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களில் 47 வெளிநாட்டவர்கள் உள்ளடங்களாக 269 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. எனவே ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்படும் ஆதாரங்களை திரட்டும் பொறிமுறையில் இவ்வாறான சம்பவங்கள் உள்ளடங்கப்படுவதனை வரவேற்கின்றோம். இலங்கையில் அதிகரித்து வரும் இராணுவ மயமாக்கல் மற்றும் அரசு சிவில் நிர்வகிப்பதற்கு இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளமை குறித்து எமது கரிசனையை வெளிப்படுத்துகின்றோம் என்று சொல்லியும் அந்த அமைப்புகள் உரையாற்றி இருக்கின்றன. அதே போன்றுதான் முக்கிய வழக்குகளுடன் தொடர்புடைய இராணுவ அதிகாரிகள் விடுதலை செய்யப்பட்டமை குறித்தும் அவதானம் செலுத்தி இருக்கின்றார்கள். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் காணாமல் போனோரின் குடும்பத்தினர் மீதான அடக்குமுறைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று பல அமைப்புகளும் பல முறைகளில் வந்து அங்கு வலியுறுத்தி காட்டப்பட்டிருக்கின்றது.
ஏற்கனவே நீக்கப்படும் என்று கூறப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் பயன்படுத்தப்பட்டு வர நிலையில் அதனை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச மட்டத்தில் இயங்கும் சிவில் சமூக மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இலங்கை தொடர்பில் உரையாற்றி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சாட்சிகளை ஒன்று திரட்டம் செய்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு குறித்த தாக்குதலின் பின்னணியில் காணப்படும் உண்மைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு பக்க சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான நடைமுறை ஒன்றை உறுதிப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றுமுழுதாக இலங்கை வாழ் மக்கள் மறுத்து வருகின்றார்கள். அது தொடர்பிலான கையெழுத்து சேகரிக்கும் பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கின்றது. அது தொடர்ந்து அங்கு அறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னணியில் என்ன நடக்கப் போகின்றது? நேற்றைய நாளில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அதற்கு பல நாடுகள் வந்து பல அமைப்புகள் வந்து கண்டனங்கள் தெரிவித்திருக்கின்றது. இதை வலியுறுத்தியெல்லாம் காட்டியிருக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு உண்மை நலசன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் இருதய ராசா மதுரா. வணக்க நேர்களே.